ஜாய் கிச்சனில் இன்றைக்கி என்ன ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வடைக்கறி ஆயிலையே பொறிக்காமல் வடை வந்து செஞ்சு வடைக்கறி செய்ய போகிறோம். ஸோ ஆயில் வந்து ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், எல்லாத்துலேயும் முடிஞ்சளவுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வடைக்கறியில் நான் ஆயில் சேர்த்தாமல் செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்கு எப்படி செய்யலான்றது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து வடைக்கறிக்கு நம்ம சப்பாத்தி, தோசை, இடியாப்பம், இட்லி அப்படின்னு சொல்லிட்டு எது வேணாலும் நீங்கள் காம்பினேஷனாக வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த வடைக்கறி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா சப்பாத்தி வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஸோ இது வந்து ஜியாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி. ஸோ அதை பற்றி நான் வந்து வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடைக்கறி செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி 2 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கோம். பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது இது கூட நம்ம அரைக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் சோம்பு, 3 வரமிளகாய், 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வடைக்கு நம்ம எப்படி கொரகொரப்பாக அரைக்கிறோமோ அதே மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இப்போ உப்பு போடலை. நம்ம வந்து வெங்காயம் அது கலக்கும் போது உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கையில் பிடிச்சி பாருங்கள், நல்லா கொரகொரப்பாக அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ இதை வடை மாதிரி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து நம்ம பொறிக்க போகிறதில்ல, ஆவியிலே வேக வைக்க போகிறோம். இன்றைக்கி ஆயிலே இல்லாமல் செய்யணும், ஆயில் வந்து ரொம்ப சேர்த்தக்கூடாது அப்படின்றதுக்காக இன்றைக்கி நம்ம ஆயிலில் பொறிக்காமல் ஆவியில் வேக வச்சு வடைக்கறி செய்ய போகிறோம். அதனால் இதோ 1 சின்ன சைஸ் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், டேஸ்ட்டுக்கும் ஃப்ளேவருக்காகவும் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு எங்கள் பாப்பா தான் இந்த வடைக்கறி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா. தேங்க்யூ. இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு நீங்கள் எண்ணெயில் கூட பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஆவியில் வேக வைக்கிறோம். இது எந்த ஷேப்பில் வேணாலும் வடை மாதிரி தட்டி தான் வேக வைக்கணும் இல்லை. இந்த இதில் வந்து இட்லி சட்டியில் இப்போ நான் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ அதில் எப்படி வேணாலும் நீங்கள் போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நான் போட்டுடுறேன். ஒரு பக்கம் நம்ம ஆவியில் வேக வச்சுட்ருக்கோம் வடைக்கு. ஸோ வடைக்கான மசாலா இப்போ வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. இதில் 1 பிரிஞ்சி இலை, 7 அளவுக்கு கிராம்பு எடுத்திருக்கேன், 3 அளவுக்கு ஏலக்காய், 3 பட்டை, 1 மராட்டி மொக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 3 வெங்காயம் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கி வருது. இந்த டைமில் நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு தக்காளி தான் எடுத்துருக்கோம் இன்றைக்கி. அதுவும் சேர்த்து நல்லா கிரேவியாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் பிரிஞ்சு நல்லாவே தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ நான் இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு தண்ணி ஊற்றி மசாலா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் வந்து நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் மையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ஜார் அலசின தண்ணி இருந்துச்சு அது சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி கலந்து விட்டு நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. 1 டைம் கலந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம வடைக்கறி உள்ளே அந்த வேக வச்ச வடை போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க.
இப்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா மசாலாவோடு கலந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிலே இருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வடையை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா தழை, கொத்தமல்லி தழை மூணையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா கலரி நல்லா கொதிக்க விடலாம். இந்த வடைக்கறி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லோரும் சின்ன சின்னதாக போட தான் விரும்புவீங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் பெருசாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி போடுவேன். ஸோ அதனால் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி விட்டால் அது உடஞ்சிரும், நல்லா வேக வேக அது உடஞ்சிரும். கொஞ்சம் பெருசாகவும் இருந்தால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது நல்லா வத்தி நல்லா கெட்டியாக வரட்டும், அது வரைக்கும் ஹீட் ஆகட்டும். நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு குழம்பு மாதிரி இருந்துச்சு, இப்போ நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை சர்விங் பிளேட்டில் மாற்றி காட்டுறேன். இப்போது ரொம்பவே சுவையான வடைக்கறி, அதாவது நம்ம எண்ணெயிலே பொரிக்காத வடைக்கறி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், வடை அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப சின்ன சின்னதாக போட்டால் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது, அதனால நான் வந்து பெருசாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசைன்னு எதுனாலும் இந்த காம்பினேஷனை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுனால தான் இந்த ரெசிபி உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னடா சப்பாத்தி வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஜியாக்காக இந்த சப்பாத்தி செஞ்சுருக்கு. கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுக்கப்புறம் டக்கு, அதுக்கப்புறம் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜியா பாப்பாக்காக இது செஞ்சு வச்சுருக்கு. அவங்களும் அவங்களோட இந்த சப்பாத்தியும் வீடியோவில் வைக்கணும்னு சொன்னால் அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னம்மா, ஓ ஓகே, அவங்களோட வீடை நான் காட்டல. இது வந்து வீடு. ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.